வார பலன்கள் தெரிஞ்சுக்க இப்போ நீங்க எணிஞ்சிருக்கிறது ராசி சக்கரம் ஆன் இ பஞ்சாங் டாட் காம் நவம்பர் பதினெட்டாம் தேதியிலேந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது எந்த கடவுளை நீங்க வணங்கணும் எதுல கவனம் செலுத்தணும் சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆன் இ பஞ்சாங் டாட் காம் மேஷ ராசி நண்பர்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய செயல்கள்ல ஒருவித தெளிவான ஒரு நிலை உருவாகும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பையும் தானோங்கற செயல்களை மட்டும் தவிர்த்துருங்க பொறுப்புகள்ல முழுமையான திட்டமிடலும்

தாமதப்பட்டிருந்த திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கைகூடும் இதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழில சீரான உழைப்பு நேரான முயற்சிகள் இருந்தா தடையில்லாத உயர்வு உண்டு மாணவர்களுக்கு எண்ணம் போல ஏற்றம் உண்டு ஆனா மறதிய மரக்கடிக்க தினமும் யோகா பழகுங்க அது ரொம்ப நல்லது கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் சின்ன வாய்ப்பையும் சின்சியரா ஏற்று தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா தலைநிமிர்ந்து நடப்பீங்க வாகன பழுத உடனுக்குடன் சரி செஞ்சிருங்க தொலைதூரம் போகும் போது ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க ஆரோக்கியம் நன்றாக அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது எல்லா நாளும் இனிய நாளாக திருஞான சம்பந்தருடைய அருமையான பாடல தினமும் துதியாக சொல்லிக்கிட்டு வாங்க வெள்ளத்தாமரை யானோடும் ஆளுமாய் தெள்ள தீத்திரளாகிய கள்ளத்தானுரையுங்கிற விரத்தை உள்ளத்தான்வினை ஓயுமே மேஷராசி நண்பர்களுக்கான வார பலன்கள் இது அவங்களோட இ பஞ்சாங் காம் ரேட்டிங் என்னங்கறத பாத்துடலாம் நவம்பர் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல ஒவ்வொரு வாரமும் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் கிளிக் மறந்துடாதீங்க அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அடுத்த வார ராசி சக்கரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்